பயணியர் விஜிபி சொல்லலாமா? கண்டிப்பாக வந்து விஜிபி ஹவுசிங்கிறது வந்து ஒரு ஒரு அனதர் பிஸ்னஸ் மை ஃபாதர் ஸ்டார்டட் இன் 1975. அதில் அப்போது வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்கி ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? டெலிவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் முதல்ல அதுதான் எங்களோட பேரண்ட் பிஸ்னஸ். அதுலேருந்து ஒரு ஒரு டீவியேஷன் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வி மூவ் இன் 1975. அப்போ செய்யும்போது அதுலேயும் வந்து ஒரு புது மாதிரி ஒரு ஐடியா அப்படின்னா நிறைய பெரிய இடமா வாங்கி பல ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர் அந்த மாதிரி பெரிய இடமா வாங்கி அதை வந்து ப்ராப்பராக லே அவுட் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மால் ஸ்மால் ஹவுசிங் பிளாட்ஸாக விற்கணுன்ற ஒரு ஐடியா எங்கள் ஃபாதருக்கு தோணுச்சு. அந்த பிஸ்னஸ் வந்து புது கான்செப்ட். அப்போ எல்லாருமே வந்து சென்னையிலேயே சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஸோ முதல்ல இன்ட்ரடியூஸ் இந்த மாதிரி ஹவுசிங் பிளாட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் ஃபாதர். அந்த பிஸ்னஸை நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் செஞ்சுட்டு வரோம். இங்கே கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி செஞ்சிகிட்டே வரோம். நிறைய பேர் பெனிஃபிட் பண்ணிருக்காங்கன்னா ரியல் எஸ்டேட்ன்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போது வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி போட்டவங்க இப்போ நல்ல ஒரு பெரிய பெனிஃபிட் நிறைய அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த வியாபாரம் நல்லா செஞ்சுக்கிட்டே வரும். இன்னும் நிறைய லேஅவுட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 250 லேஅவுட் நாங்கள் செஞ்சுருக்கோம், சென்னை அண்ட் ஆல் தி ஸ்பேசஸ் டுகெதர். ஸோ இதில் வந்து வெளியில் உள்ள என்ஆர்ஐஸும் நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ப்ளாட்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பெனிஃபிட்டட் மெனி ஆஃப் அவர் பீப்புள். ஜாயிண்ட் ஃபேமிலியால் தான் இந்த பிஸ்னஸ் பாசிபிள்னு சொன்னீங்க. ஸோ இப்போவும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பாசிபிளாக இருக்கா? இட் இஸ் ஹவ் யூ டேக் இட். கண்டிப்பாக வந்து எனி திங் இஸ் பாசிபிள். ஸோ எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஃபாதர், எங்கள் கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எப்போவுமே வந்து எதை செஞ்சாலும் ஒற்றுமையாக செய்யணும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 5 பேரிலும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது நடக்கும். அந்த வகையில் ஒரு வருடம் மட்டும் இப்படி போச்சுன்னு என்ன ஆகும்? ஸோ எவ்ரி திங் ஷுட் ஃபால் இன் பிளேஸ். அந்த வகையில் நாங்கள் வந்து எந்த காரியத்தை செஞ்சாலும் எங்களோட ஃபாதரோட பிரதர் அங்கிள் இருக்காங்களே அவங்கள நாங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களோட டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நிறைய பலம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆளால் செய்ய முடியுது, கொஞ்சம் தான் செய்ய முடியும், லிமிட்டேஷன். ஸோ இஃப் 5 பீப்புள் ஆர் தேர், தெர் கேன் பி மெனி திங் கேன் பி அச்சீவ் அண்ட் இட் ஷுட் பி இன் சிங்க் வித் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி, இன்னொருத்தர் ஒரு மாதிரி செய்கிற, எல்லாமே ஒரே சிங்கில் இருக்கணும். அந்த வகையில் எங்களை எல்லோரையும் டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி ஆர் டீச்சிங் டு தி யங்ஸ்டர்ஸ், எங்களோட சில்ட்ரன், ஏன்னா மை சன், மை பிரதர்ஸ் சன், எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துட்டே வரோம். அவங்களும் இந்த மாதிரி இதை வந்து ஒரு யுனைட்டடாக இந்த வியாபாரத்தை கொண்டு போகணும். எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட வியாபாரத்தோட சக்ஸஸே வந்து யூனிட்டி, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹானஸ்டி. ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ் வி டேக். இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டே வரோம். நீங்கள் சொசைட்டிக்கு நிறைய நல்ல வேலை பண்ணுறீங்க. நீங்கள் ரோட்டரி கிளப்போட டைரக்டராக இருக்குங்க. நீங்கள் இதுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சி, டைம்ன்றது ஹவு வி மேக் இட். ஓகே, நமக்கு வந்து இருக்கிற நேரத்தில் அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நேரம் கிடைக்கும். ஸோ வாட் எவர் இஸ் பாசிபிள் நம்ம வந்து சொசைட்டிக்கு வி ஷுட் டூ. அந்த வகையில் எனக்கு வந்து ரோட்டரி மூமெண்ட் ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டு. அதனால் நான் அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஐ ஸ்பெண்ட் மை டைம் தேர். அண்டு லாட் ஆஃப் பீப்புள் ஆர் பெனிஃபிட்டர் இல்லையா, அது ஒரு அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நிறைய பேர் பயனர். நம்மளால் டைரெக்டாக நம்மளால் சில காரியத்தை நம்ம செய்ய முடியாது. த்ரூ த ரோட்டரி ஐ எம் ஏபிள் டு ரீச் பீப்புள். ஸோ தேட் இஸ் மை ஐடியா அண்ட் ஐ கீப் ஆன், ஐ லவ் மை யூனோ சோஷியல் ஒர்க். சரி, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன எப்போதும் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு? சி, மை ஃபாதர் யூஸ் டு சே, வாட் எவர் யூ டூ யூ ஷுட் பி டிஃப்ரெண்ட். அவங்க அதை வந்து வழி காட்டினாங்க, நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரோம். இந்த பிளேஸ் வாட் யூஆர் சீயிங் ஹியர், இது வந்து வி காட் இன்ஸ்பயர்ட் பை சன்வேல கொண்டு ஒரு இடம் வந்து மலேசியாவில் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது இது மாதிரி ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி டுக் த ஐடியா. அந்த ஐடியாவோடு வந்து எங்களோட யூஎஸ்பி எப்பவுமே வந்து அந்த சோழ காலத்து உள்ள அந்த தீம். ஓகே, ஸோ அந்த தீமை வந்து நாங்கள் வந்து வி வாண்ட்டு இன்க்ளூட் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தென் வி டிட் தட். அந்த தீமை மட்டும் எப்பவுமே மாற்றிடக்கூடாது. நமக்கு ஒரு தீம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சா, அந்த தீமை நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும்.
there should not be any modern theme in inside the VGP அப்படிங்கற ஒரு ஐடியால இந்த எங்களோட அந்த சோலோ காலத்து தீமை நாங்கள் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தோம். தட் இஸ் அ வெரி பிக் யூஎஸ்பி ஃபார் விஜிபி அண்ட் வி ஹவ் பீன் யூனோ பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் தென் என்ஜாயிங். அவங்களுக்கு வந்து அந்த பழைய காலத்து மெமரிஸ்லாம் ஒரு இது பார்க்கும்போது அங்கே தூண் பில்லர்ஸு அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த மண்டபம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நியூ ஏரியா பிகாஸ் அதெல்லாம் ஸ்டோரி புக்கில் தான் நம்ம படிப்போம். ஸோ அதை வந்து நாங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட யூஎஸ்பி அண்ட் தட் இஸ் பிரிங்கிங் லாட் ஆஃப் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். எந்த இடத்துல இப்போ வந்து டிஸ்னிலேண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு யூஎஸ்பி இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு யூஎஸ்பி இருக்குது. அதை நம்ம வந்து மக்களுக்கு வந்து அழகாக சொல்லணும். சொன்னால் தென் தே வில் ரியலைஸ் ஓகே தெர் இஸ் எ பிக் யூஎஸ்பி ஹியர் அப்படின்ட்டு வி ஆர் ஃபாலோயிங் தட் அண்ட் வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் மெயின்டைன் பிரிங் இன் தி சேம் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஓகே சார், கொஞ்சம் விஜிபியோட ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். ஸோ விஜிபி தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது. ஸோ அதை பற்றி உங்கள் அப்பா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரா, நீங்கள் சின்ன வயசில் எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் போய் அப்போ நடந்த இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? சி லைக் ஆல் யூ, எனக்கு வந்து அப்போ வந்து என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ டைமே கிடையாது. நான் போய் நினச்சா போய் விளையாட முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் ஃபாதர் வந்து என்னை வந்து ஈ டிரெக்டட் மீ. எப்படின்னா ஸ்கூலில் படித்து விட்டு வந்தோடனே வெளியே வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு நீ வா நீ ட்ரெஸ் மாற்றிட்டு நீ ஆஃபீஸுக்கு வந்துடணும் அப்படின்வாங்க. அப்போது கொஞ்சம் ரிலாக்டாக தான் நாங்கள் போவோம். ஆனால் அங்கே போய் எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே விஜிபி மவுண்ட் ரோட் ஷோரூமில் அந்த கவுண்டரில் போய் நிற்க சொல்லுவாங்க, சேல்ஸ் கவுண்டரில். ஸோ அங்கே போன உடனே அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்டடாக தான் நிற்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பொருள் வாங்குவாங்க. அவங்க எப்படி அவங்க வந்து அந்த வியாபாரத்தை எப்படி செய்கிறாங்கன்றதுலாம் வி லேர்ன்ட். எனக்கு வந்து அப்போ வந்து நான் டென்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டென்த்து சாட்டர்டே சண்டே ஆனச்சுன்னா அந்த சாட்டர்டே சண்டேனா எல்லோரும் கிரிக்கெட் பேட் எடுத்து எல்லாம் போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களை உடனே காரில் ஏற்றிட்டு மவுண்ட் ரோட் போயிடுவாங்க விஜிபிக்கு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஸ்கூல் டேஸ்லேயே அந்த வியாபாரத்தோட ஒரு இதை வந்து எங்கள் ஃபாதர் வந்து எங்களோட அப்படியே அந்த அந்த ஐடியாஸு அந்த ஒரு பேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இட் இஸ் யூனோ இட் இஸ் கிவிங் மீ எங்களுக்கு வந்து ஒரு இப்போ வந்து பார்க்கும்போது ஆஹா அப்போ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து நம்மளை வந்து நல்ல வழியில் நம்மளை சேனலைஸ் பண்ணிருக்கான்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு தோணுது. இதில் வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இது வந்து ஜஸ்ட் லைக் தேட் வந்து நம்ம வியாபாரத்தை ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. நிறைய இருக்குது அதில், சேல்ஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் பணம் வாங்கி அதை எப்படி அதை வந்து பேமெண்ட் பண்ணுறது, ஆட்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி பல அனுபவங்களை வந்து வி குட் லேர்ன் இன் தி பிஸ்னஸ். ஸோ தேட் இஸ் நாட் இன் ஒன் டே டூ டேஸ், ஓவர் அ பீரியட் ஆஃப் தீஸ் இயர்ஸ். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னங்க? சரி, நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து தி வேர்ல்டு ஈஸ் அட் யுவர் ஃபிங்கர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. யூ ஹட் யூஸ் தி டெக்னாலஜி அண்ட் தி என்வாயர்மெண்ட் அண்ட் கோ ஒர்க் ஹார்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா உழைக்கணும், உழைச்சா தான் வந்து எப்போ ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உழைக்காமல் நம்ம வந்து எல்லாமே நம்ம கையில் வந்துடும் நினைக்கவே முடியாது. உழைக்கணும், ஹானஸ்ட்டாக எது செஞ்சாலும் ஹானஸ்ட்டாக செய்யணும். நம்ம வந்து எப்படி அவங்கள கட் அவுட் பண்ணி நம்ம இது பண்ணுன்ற மாதிரி அப்படி போனால் தட் வில் ஃபால் பேக் ஆன் அஸ். ஹானஸ்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் டெடிக்கேஷன், டெடிக்கேட்டடாக இருக்கணும் அண்ட் கீப் ஆன் லேர்னிங் நியூ திங். நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எது நமக்கு தோணுதோ அதை ஃபஸ்ட்டு போனோன்னே அதை பிடிச்சிக்கணும். அப்புறம் அங்கே போய் வந்து நம்ம வந்து தடுமாறக்கூடாது. ஃபார்மாக ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த டிசிஷனில் வி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். யூ வில் ரீச் சக்ஸஸ் அண்ட் தி வேர்ல்ட் வில் பி யுவர்ஸ். ஓகே, இது பீச் மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் இது இந்த பிளேஸ் எப்படி இவ்வளோ க்ரீனாக பண்ணீங்க சார்? சி, க்ரீன்ன்றது வந்து ஒரே நேரத்தில் வந்துடாது. ஆல் தீஸ் 40 இயர்ஸ் எங்களோட ஃபாதரோட ஐடியா அப்படின்னா இந்த இடத்த வந்து ஒரு பெரிய சோலையை ஆக்கணும் அப்படின்ற ஒரு கனவு உள்ளது. அதை நாங்கள் வந்து படிப்படியாக வந்து நாங்கள் வந்து இதை மாற்றிக்கிட்டே வந்தோம். அவர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், விஜிபிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 800 தென்னை மரம் இருக்குது. ஓகே, அண்ட் 1,800 அதர் ட்ரீஸ், ஷேட் ட்ரீஸ். இதெல்லாம் வந்து அவர் பேஷன் டு க்ரீன். அந்த க்ரீன் என்வாயர்மெண்ட் வேணுன்றதுக்காக எங்களோட பேஷனை நாங்கள் வந்து இதை காமிச்சு நிறைய செடிகளை கொடுத்துருக்கோம். இப்போ கூட இந்த வாட்டர் பார்க்கில் ஒரு பெரிய மலேசியன் லேண்ட்ஸ்கேப்பிஸ் தான் இதை செஞ்சு கொடுத்தாரு. நிறைய ட்ரீயை கொண்டு வந்து கொடுத்தா இந்த தென்னமரம்லாம் பார்க்குறதுலாம் வந்து பெரிய தென்னமரத்தை ஒரு பெரிய கிரெயினை வச்சு கொண்டு வந்து இதெல்லாம் நாங்கள் நட்டோம். அந்த வகையில் வி கீப் ஆன் ஆடிங் ட்ரீஸ் 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 ட்ரீஸ். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஆர் சீயிங் திஸ் பிளேஸ், ஒரு பெரிய ஒரு க்ரீன் ஏரியா தெரியுது.
ஒரு மனநல இடத்துல செய்கிறது கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு வந்து நிறைய அதில் தெர் இஸ் ஒர்க் பிஹைண்ட். அதில் நிறைய வந்து உரம் போடணும், அதுக்கு உண்டான இதெல்லாம் மேனோவர் பண்ணணும். அப்போது இட் வில் பிகம் க்ரீன். ஸோ இட்ஸ் நாட் ஒன் டே ஒர்க், இட்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த வாரம் வி வில் மீட் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் விஜிபி ரவிதாஸ் அங்கிள். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட சந்திக்கும் வரை நன்றி.